வணக்கம் மக்கள்ஸ், வெல்கம் டு ஸ்ரீதர் யூனிவர்ஸ். ஆப்டிடியூட்ல சிம்பிளிஃபிகேஷன்ற டாபிக்ல இருந்து ஒரே ஒரு க்வெஸ்சன் பார்க்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.169 டிவைடட் பை 0.00144 இதை வெளியெடுத்தா என்ன வரும்னு கேக்குறான். எப்பயுமே ஒரு க்வெஸ்சன்ல நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் புள்ளி வச்சு கொடுத்துருக்கிறான், டெசிமல்ல கொடுத்துருக்கிறான். அப்படின்னா புள்ளியெல்லாம் கன்சிடர் பண்ணவே பண்ணாதீங்க, டைரக்டா அந்த வேல்யூஸை மட்டும் ரவுண்டா எடுத்து எழுதி விட்டுருங்க. 169, 144. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ணணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு, 1, 2, 3, அப்படியே 3 சொல்லி எழுதி பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி டினாமினேட்டர்ல கவுண்ட் பண்ணுங்க, பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு, 1, 2, 3, 4, 5. ஓகே ஓகே, மேல 3 கீழே 5, ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணணும். எங்கே கம்மியா இருக்குது, மேல 3 கீழே 5, மேல 2 கம்மியா இருக்கு, ரைட்டா? எங்கே கம்மியா இருக்கோ அங்க மட்டும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா 0 சேர்த்துக்கணும். எத்தனை கம்மியா இருக்குது, 2 கம்மியா இருக்குது, அப்ப 2 0 சேர்த்துக்கங்க. இவ்வளவுதான், புரிஞ்சா? நியூமரேட்டர்ல அண்ட் டினாமினேட்டர்ல டெசிமல்ல கொடுத்திருந்தா அப்படின்னா நீங்க இந்த மாதிரி சால்வ் பண்ணுங்க, அப்படியே ரவுண்டா எடுத்து எழுதி விட்டுட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குன்னு சொல்லி பாருங்க நியூமரேட்டர்ல. அதே மாதிரி டினாமினேட்டர்ல பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பாருங்க. தொகுதியில 3, பகுதியில 5, எங்கே கம்மியா இருக்குது, மேல. எவ்வளவு கம்மியா இருக்கு, 2. எவ்வளவு கம்மியா இருக்கோ அத்தனை ஜீரோவும் மேல போட்டு விட்டுருங்க. எங்கே கம்மியா இருக்கோ அங்கதான் 0 சேர்க்கணும், கிளியர்? அதுக்கப்புறம் இதை அப்படியே வெளியெடுக்க வேண்டியதுதான். ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169 × 100 அப்படின்னு போடலாம். கீழே டினாமினேட்டர்ல 144 போடலாம். 169 வெளியெடுத்தோம்னா 13 சொல்லி கிடைக்கும், 100 வெளியெடுத்தோம் அப்படின்னா 10 சொல்லி கிடைக்கும், 144 வெளியெடுத்தா 12 சொல்லி கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்ல இதையும் இதையும் கட் பண்ணிடலாம். 5 × 2 = 10, 6 × 2 = 12, 13 × 5 = 65/6 அப்படின்றதுதான் இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சீதர். நன்றி, வணக்கம்.